11th standard accounts assessment paper November month on the answer key pakaporo. First choose the correct answer. The root of financial accounting is stewardship accounting. So idellame namakku book back la irukra questions ah so idu patti detail ah explain panna vendiyirukku adu answer mattum enna nu solliren. Who is considered to be the internal user of the financial information? Employee. The business is liable to the proprietor of the business is respect of capital introduced by the person according to business entity concept. The concept which assumes that the business will last indefinitely is going concern. Fifth one, real account deals with assets. Real account vandu tangible intangible assets the real account namma solluvom rule golden rule irukkilla which அடுத்து 6th one which one of the following is respective personal account பார்த்தோம்னா நமக்கு sorry representative personal account னாலே நமக்கு அது outstanding இன்னொன்னு prepaid அடுத்து 7th one prepaid rent is representative personal account so outstanding அப்படிங்கற word அடுத்து வந்து prepaid அப்படிங்கற word வந்தாலே நமக்கு அது representative personal account மத்தபடி பெரும் personal accountனா நமக்கு இந்த நேம் எல்லாம் வந்துச்சுனா மகேஷ் பாலன் இந்த மாதிரி நேம் வந்துச்சுனா அது வெறும் personal account withdrawal of cash from business by the proprietor should be credited to ledger account is called so இதில என்ன கேட்டிருக்காங்கன்னா withdrawal of cash by the proprietor proprietorனா owner owner அவரோட personal use காகவோ எதுக்கோ என்ன பண்றாரு பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுத்தா நம்ம டிராயிங் னு சொல்வோம் சோ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்னா டிராயிங் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கவுண்ட் சோ அப்ப நம்ம எதை கிரெடிட் பண்ணுவோம் கேஷ் தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் சோ இதோட ஆன்சர் வந்து கேஷ் அடுத்து 9th one the process of transferring the debit and credit items from journal to ledger க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றத நம்ம என்ன சொல்வோம்னா போஸ்டிங் அப்படினு சொல்வோம் JF means journal folio சொல்வோம் இல்லையா அது வந்து ஜர்னலோட பேஜ் நம்பர் சோ ஆன்சர் B அடுத்து ஆன்சர் எனி 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க கிவ் தி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் நமக்கு இது பேஜ் நம்பர் 40 ல இருக்கு அடுத்து டிஃபைன் அக்கவுண்டிங் பேஜ் நம்பர் 3 அடுத்து டிஃபைன் புக் கீப்பிங் பேஜ் நம்பர் 16 அடுத்து சம்ஸ் இது டெரி இஸ் a sole trader dealing in automobiles from the following transaction pass journal entry சோ இதுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி போட போறோம் சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜனவரி 1st commences business with cash 1 lakh with goods 2 lakh with buildings 5 lakh so deri அப்படிங்கற என்ன பண்ணிருக்காருனா cash stock buildings மூணுமே வச்சு business வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இதோட journal entry நமக்கு format in the book of deri journal entries date particulars lf debit credit so பாத்தீங்கன்னா cash account debtor stock account debtor building account debtor to deri's capital account என்னெல்லாம் வெச்சு business start பண்றோமோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்வோனா capital account க்கு credit பண்ணுவோம் so இது மூணும் வெச்சு நம்ம இப்ப business start பண்ணிருக்கோம் narration being assets and liabilities brought down to commence business இது நம்ம என்ன பண்ணா 5 6 7 8 இது டோட்டல் பண்ணா நமக்கு 8 lakhs வருது சோ கேபிடல் டெரி கேபிடல்ல இத எல்லாமே ஆட் பண்ணி நம்ம 8 lakh போட போறோம் அடுத்து சம் அடுத்து 15th நம்பர் क्वेश्चन பார்த்தோம்னா வாட் இஸ் எ லெட்ஜர் இது பேஜ் நம்பர் 65 ல இருக்கு அடுத்து பார்ட் சி 16th ஒன் கிளாசிஃபை தி ஃபாலோயிங் இன்டு पर्सनल ரியல் அண்ட் நாமினல் அக்கவுண்ட் கேபிடல் நமக்கு पर्सनल அக்கவுண்ட் நீங்க இத எல்லாமே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் புக்லயே தியரி இருக்கு அது படிச்சிருந்திருப்பீங்க பில்டிங்னா நமக்கு அசெட் இல்லையா சோ அசெட் எல்லாமே நமக்கு ரியல் அக்கவுண்ட் குள்ள வரும் அடுத்து கேரேஜ் இன்வர்ட் இது நமக்கு நாமினல் அக்கவுண்ட் அதாவது எக்ஸ்பென்சஸ் லாசஸ் எல்லாமே நமக்கு நாமினல் அக்கவுண்ட் கேரேஜ் இன்வர்ட் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் சோ நாமினல் அக்கவுண்ட் அடுத்து ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் கன்சிஸ்டன்சி அசப்ஷன் பேஜ் நம்பர் 20 அடுத்து பாருங்க 18 சம் ரைட் எ நரேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபாலோயிங் ஜர்னல் என்ட்ரீஸ் இது வந்து ஜர்னல் இது சோ ஜர்னல் கொடுத்திருக்காங்க கேஷ் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு ஷாம் கேபிடல் இதுக்கு நரேஷன் மட்டும் எழுத சொல்லிருக்காங்க நம்ம என்ன எழுதுவோம் பீயிங் பிசினஸ் கமன்ஸ் வித் கேஷ் அடுத்து பேங்க் டு கேஷ் னு கொடுத்திருக்காங்க இது நரேஷன் எழுத சொல்லிருக்காங்க சோ கேஷ் நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம்னா அப்ப பிசினஸ் விட்டு கேஷ் போயிருக்கு சோ இது என்ன என்ட்ரினா பேங்க் டெபிட் பண்ணிருக்கோம் சோ பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அடுத்து வாட் இஸ் an account classify the accounts with suitable example சோ இது நான் பேஜ் நம்பர் மார்க் பண்ணல இது 3rd சாப்டர்லயே நமக்கு இருக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா
personal account, real account, nominal account. So that is the answers. Arthi, distinguish between journal and ledger, page number 66. அடுத்து ஸ்பாட் டீல நமக்கு 21ல ஏ பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி ஜர்னல் ஆஃப் மனோகர் ஹூ இஸ் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஜர்னல் போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம்னா மார்ச் 1 மனோகர் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 60,000. ஃபர்ஸ்ட் என்ட்ரி மார்ச் 1st பிசினஸ் வந்து கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ எல்லா சமைக்குமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவா இருக்கும்? கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. Being business started with cash. அடுத்தது பாருங்க, purchase furniture for cash 10,000. நமக்கு purchase bought அப்படின்ற வேர்டை பார்த்தாலே நம்ம purchase டெபிட் பண்ணிடுவோம். அதாவது கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் பர்ச்சேஸ் டெபிட் பண்ணும். கூட்ஸை தவிர ஃபர்னிச்சர், மிஷினரி, பில்டிங் இந்த மாதிரி அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் டெபிட் பண்றதுக்கு பதிலாக அந்த அசட்டோட நேம நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டா 10,000 போடுவோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நமக்கு கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. கேஷ் இன்வால்வ் ஆயிருந்தா கேஷ் உள்ள போயிருக்கா வெளியில வந்திருக்கான்னு பாக்கணும். அதாவது பிசினஸ் விட்டு வெளில போயிருக்கா உள்ள வந்திருக்கா. நம்ம கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா பிசினஸ் விட்டு கேஷ் வெளியில போயிருக்கு. கேஷ் வெளியில போனா கேஷ கிரெடிட் பண்ணிக்கணும், உள்ள வந்தா டெபிட். ஸோ ஃபைனலா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு. அடுத்த என்ட்ரி பாருங்க, பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். இங்கேயும் நம்ம பாட்னா என்னது? பர்ச்சேஸ். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ டெபிட் பண்ணிக்குவோம். அவங்க கேஷ்க்கு பண்ணிருக்காங்க. அப்ப இந்த என்ட்ரிலையும் கேஷ் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் வெளியில போயிருக்கு. ஸோ கேஷை கிரெடிட் பண்ணிக்கணும். மார்ச் 3rd பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ கேஷ் அக்கௌண்ட் 25,000 பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் மேடு. அடுத்து மார்ச் 6th பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ஸோ பாட் கூட்ஸ்னா என்னது? பர்ச்சேஸ். பர்ச்சேஸ டெபிட் பண்ணணும். இங்க நம்ம கேஷ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணல, கிரெடிட்னா கடனுக்கு பண்ணிருக்கோம். ஸோ கடனுக்கு பண்ணோம்னா கேஷ் போட வேண்டிய இடத்துல கேஷ் பதிலாக அந்த கிரெடிட்டர்ஸோட நேம் போட்டுடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கமலேஷ் அக்கௌண்ட் 15,000 பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் மேடு. அடுத்து மார்ச் 8th சோல் கூட்ஸ் ஃபார் கேஷ் 28,000. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ பர்ச்சேஸை பார்த்ததும் எப்படி பர்ச்சேஸை டெபிட் பண்றீங்களோ அதே மாதிரி சேல்ஸ்ன்ற வேர்டை பார்த்தோன்னா சேல்ஸை நீங்க கிரெடிட் பண்ணிக்கணும். சேல்ஸை எப்பவும் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு சேல்ஸ் கிரெடிட் பண்ணிருக்கோம் 28,000. அடுத்து ஒரு டிரான்சாக்ஷன்ல நமக்கு கேஷ் இருந்தா அந்த கேஷை பார்க்கணும். கேஷ் நமக்கு பிசினஸ் உள்ள வந்திருக்கா போயிருக்கான்னு செக் பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம சேல்ஸ் பண்றோம், கேஷுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். பாருங்க சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ப யோசிக்கும் போது சேல்ஸ் பண்ணா நமக்கு கேஷ் வந்து பிசினஸ்ல உள்ள வருதா வெளியில போதா? நமக்கு உள்ள கேஷ் நமக்கு பிசினஸ்ல வருது. ஸோ நம்ம கூட்ஸை நம்ம சேல் பண்றோம்னா கேஷுக்கு பண்ணிருக்கோம்னா அப்ப கேஷை நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ கேஷை நம்ம ரிசீவ் பண்ணும் போது கேஷை எப்பவும் நம்ம டெபிட் பண்ணணும். எந்த டிரான்சாக்ஷனா இருந்தாலும் கண்டிப்பா அதுல டெபிட் கிரெடிட்னு சொல்லிட்டு ரெண்டு ஐட்டம் இருக்கும். ஸோ டெபிட் கிரெடிட்னு ரெண்டு ஐட்டம் நம்ம பிரிக்கிறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ் வந்திருக்கான்னு பாக்கணும். கேஷ் வந்திருந்தா ஃபர்ஸ்ட் கேஷை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோமா இல்ல பே பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணா டெபிட் சைடு, பே பண்ணா கிரெடிட் சைடு. மற்றபடி ஆப்போசிட் சைடுல இருக்கிறது தான் பர்ச்சேஸ் சேல்ஸ். நான் சொன்ன மாதிரி ரூல் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அடுத்த சம் பி த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்பியர் இன் தி புக்ஸ் ஆஃப் வினோத் ஆன் Jan 1st 2018. அசட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஷ் 40,000, ஸ்டாக் 50,000, அமௌண்ட் டியூ ஃப்ரம் ராம். ராம் கிட்ட இருந்து நமக்கு வரவேண்டிய அமௌண்ட் 20,000. அடுத்து மிஷினரி 40,000. லயபிலிட்டிஸ் அதாவது கடன்ல பார்த்தோம்னா அமௌண்ட் டியூ டு விஜய் 10,000. விஜய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசு 10,000. ஸோ ராம் நமக்கு டெப்டாஸா இருப்பாரு, விஜய் நமக்கு கிரெடிட்டாஸ். ஏன்னா நம்மளுக்கு யார் கிட்ட இருந்து கேஷ் வரணுமோ அவங்க நமக்கு டெப்டாஸ், யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ அவங்க நமக்கு கிரெடிட்டாஸ். பாஸ் தி ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் எம் டு விஜய் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் நமக்கு லெஜர்ல. ஸோ வினோத் கேபிட்டல் அக்கவுண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போட்டுடலாம். ஃபார்மட் இன் த புக்ஸ் ஆஃப் வினோத் ஜர்னல் என்ட்ரி அசான் 2018. டேட் பர்டிகுலர்ஸ் LF டெபிட் கிரெடிட். இதுல பாத்தோம்னா Jan 1st 2018 நமக்கு டேட். ஸோ இதுல அசட்டுன்னு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இப்ப டெபிட் சைட்ல போட போறோம். ஸோ நமக்கு அசட் லயபிலிட்டின்னு தனித்தனியா கொடுக்கலனாலும் நம்மளே அதுல கேஷ் நமக்கு அசட், ஸ்டாக் நமக்கு அசட், மிஷினரி நமக்கு அசட், டெப்டர் அதாவது ராம் கிட்ட இருந்து நமக்கு கேஷ் வர வேண்டியிருந்தா நமக்கு அது அசட், விஜய்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து கிரெடிட் கடன். அது ஓகேவா? அவர் நமக்கு கிரெடிட்டா. ஸோ நம்ம அவளுக்கு கொடுக்கணும்னா அது வந்து கடன்.
சோ இதுல அசெட் எது அத மட்டும் நம்ம தனியா பிரிச்சு அத மட்டும் நம்ம இப்ப டெபிட்ல போட போறோம் இப்ப வினோத் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அசெட்ஸ் கொஞ்சம் கடன் ரெண்டுத்தையுமே வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதாவது லாஸ்ட் இயர் பிசினஸ் போட்டு ஃபைனல் அக்கவுண்ட் போட்டு முடிச்சு இந்த வருஷம் புதுசா இருக்கிறத வச்சு மறுபடியும் கண்டினியூ பண்றாரு கேஷ் அக்கவுண்ட் டெப்டார் 40,000 ஸ்டாக் அக்கவுண்ட் டெப்டார் 50,000 ராம் அக்கவுண்ட் டெப்டார் 20,000 மிஷினரி அக்கவுண்ட் டெப்டார் 40,000 ஸோ இருக்கிற அசெட் எல்லாத்தையுமே நம்ம டெபிட் சைட்ல போட்டிருக்கோம் டூ விஜய் அக்கௌண்ட் விஜய் கிரெடிட்டார் இல்லையா டூ விஜய் அக்கௌண்ட் போட்டு விஜய் நமக்கு என்னது 10,000 நம்ம இப்போ இது ஓப்பனிங் என்ட்ரில ஓப்பனிங் என்ட்ரில கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் கேஷ் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கேஷ் டு கேபிட்டல்னு போடுவோம் அதே மாதிரி என்னெல்லாம் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கேபிட்டல்ல போடுவோம் டு வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம் ஸோ இங்கே நம்ம அமௌண்ட் எப்படி போட போறோம்னா நமக்கு அசெட் மட்டும் இல்லை லயபிலிட்டியும் இருக்கு ஸோ அசெட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணா 1,50,000 அதுல இந்த 10,000 லயபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் வர 1,40,000 தான் வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட போறோம் இப்போ நமக்கு ஜேர்னல பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் அமௌண்ட் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கணும் ஸோ டெபிட்ல இருக்க அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணா 1,50,000 அதே மாதிரி கிரெடிட்ல இருக்க அமௌண்ட் ஆட் பண்ணா 1,50,000 நரேஷன் பீயிங் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி பாட் ஃபார்வர்ட் இதுக்கு நமக்கு லெஜர் கேட்டிருக்காங்க வினோத்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு லெஜர் போட போறோம் ஸோ லெஜரோட ஃபார்மட் நமக்கு தெரியும் டபுள் சைட் போடுவோம் இப்போ நமக்கு லெஜர் போடும்போது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா கேபிட்டல் நமக்கு எந்த சைட்ல இருக்கு கிரெடிட் சைட்ல இருக்கு ஸோ கிரெடிட் சைட்ல இருக்கிறதால நம்ம லெஜர்ல எந்த சைடு என்டர் பண்ண போறோம்னா கிரெடிட் சைட் தான் என்டர் பண்ண போறோம் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அதை தான் என்டர் பண்ணுவோம் லெஜர்ல நம்ம இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தோம்னா நிறைய அசட்ஸ் இருக்கு கேஷ் ஸ்டாக் ராம் மிஷினரின்னு ஸோ இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம தனித்தனியா என்டர் பண்ணாம மொத்தமா எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த மாதிரி பை பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லிட்டு கேபிட்டல்ல இருக்க அமௌண்ட் 1,40,000 நம்ம போட்டுடலாம் ஓபனிங் ஜேர்னல் என்ட்ரிக்கு உங்களுக்கு லெஜர் போட சொன்னா நீங்க இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணாம இந்த மாதிரி போஸ்டிங் மட்டும் போட்டாலே போதும் அடுத்த சம் 22 மேரி இஸ் ஏ ரைஸ் டீலர் ஹேவிங் பிசினஸ் ஃபார் மோர் தென் 5 இயர்ஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி இன் ஆர் புக்ஸ் ஆஃப் தி பீரியட் ஆஃப் மார்ச் 2018 ஸோ இதுல நமக்கு ஜேர்னல் மட்டும் போட போறோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி மார்ச் ஃபர்ஸ்ட் ரைஸ் பேக் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி 20,000 என்ன பண்ணிருக்காங்க பாட் அப்படின்ற வேர்டை பார்த்தாலே அது நமக்கு பர்ச்சேஸ் தெரியும் இப்ப என்ன பண்ணோம் கூட்ஸ் தானே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ரைஸ் பேக் ரைஸ் டீலரா இருக்காங்க ஸோ ரைஸ் பேக் அவங்களோட கூட்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணதால நம்ம பாட் பர்ச்சேஸ் வேர்டை பார்த்தாலே பர்ச்சேஸா டெபிட் பண்ணிடணும் ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டா டூ இதுல நமக்கு கேஷ் கிடையாது கேஷ் இருந்தா கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோமா பேமெண்ட் பண்ணிருக்கோமான்னு பாக்கலாம் இதுல கேஷ் கிடையாது நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேஷ் பே பண்ணி வாங்கல கடனுக்கு வாங்கியிருக்கோம் சிபி கிட்ட இருந்து சோ கேஷ் போட வேண்டிய இடத்துல நம்ம சிபின்னு போடுவோம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ சிபி அக்கௌண்ட் 20,000 பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் மேடு அடுத்து மார்ச் டூ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே த்ரூ நெட் பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் அது என்ன பண்ணிருக்கோம் பே பண்ணிருக்கோம் அப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம் ஆனா பேமெண்ட் கேஷ் என்ன பண்ணல கேஷா பண்ணாம பேங்க் மூலமா பே பண்ணிருக்கோம் அதுதான் நமக்கு நெட் பேங்கிங் சொல்லிருக்காங்க நெட் பேங்கிங்ல பே பண்றோம்னா நமக்கு அமௌண்ட் எங்க இருந்து போகும் கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட்ல இருக்க கேஷ் தான் அவங்க எடுப்பாங்க அப்போ பேங்க்ல இருந்து தான் கேஷ் நமக்கு போயிருக்கு சோ கேஷ் நமக்கு பிசினஸ்ல இருந்து போயிருக்கு கேஷா போகாம பேங்க்ல இருந்து போயிருக்கு அப்ப கேஷ் போட வேண்டிய இடத்துல டூ பேங்க்னு போடுவோம் என்ன எக்ஸ்பென்சஸும் அதை நம்ம டெபிட் பண்ணிக்குவோம் அதே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட் சேலரி வேஜஸ் என்ன எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்ஸோட நேம நம்ம டெபிட் பண்ணணும் அது நமக்கு கேஷா பே பண்ணிருக்கோமா இல்ல பேங்க்ல பே பண்ணிருக்கோமான்னு பார்த்து கிரெடிட் பண்ணிக்கணும் பீயிங் எக்ஸ்பென்சஸ் பே த்ரூ நெட் பேங்கிங் 500 அடுத்து ரிட்டர்ன் கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி சிபி கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணா அது நமக்கு என்னது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் எப்படி நம்ம டெபிட் பண்றோமோ பர்ச்சேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணா பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம கிரெடிட் பண்ணிருந்தோம் மார்ச் 3 என்ன பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணிருக்கோம் டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஸோ ஆப்போசிட்ல என்ன பண்ணுவோம் நம்ம கிரெடிட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்ப சிபியோட நேம் தான் ஆப்போசிட்ல போடணும் சிபி அக்கௌண்ட் டெப்டா டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 5,000 பீயிங் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மேடு சிபி கிட்ட இருந்து நம்ம 20,000 வாங்கியிருந்தோம் அதுல 5,000 ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் அப்ப சிபி அக்கௌண்ட்ல வெறும் 15,000 நம்ம பே பண்ணா மட்டும் போதும்
அடுத்து மார்ச் 5th அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேய்டு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா 1002, இங்க பேய்டுன்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப கேஷுக்கு தான் பே பண்ணிருப்பாங்க. டூ கேஷ் அக்கௌண்ட் 1000, கேஷ் நம்ம பே பண்ணா கேஷ் கிரெடிட் பண்ணும். பீயிங் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேய்டு. நெக்ஸ்ட் சம் 22 B, journalize the following transaction and post them to ledger. First number journal போட போறோம். மூணு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. So Jan 1, 2016 started business with cash 10,000. கேஷ் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து பெய்ட் இன்டு பேங்க், ஜான்வரி 5th நமக்கு பெய்ட் இன்டு பேங்க் 5,000. நம்ம பே பண்ணா என்ன பண்ணுவோம், கேஷ் நமக்கு பிசினஸ் விட்டு போயிருக்கு, பேமெண்ட் பண்ணிருக்கோம். சோ டூ கேஷ். கேஷ் எங்க போயிருக்கு, பேங்க்குக்கு தான் போயிருக்கு. சோ கேஷ் பார்த்தோம்னா இந்த மாதிரி கான்ட்ரா என்ட்ரியில ஒரு சைட் நமக்கு பேங்க் மூலியமா கேஷ் நமக்கு பிசினஸ் உள்ள வந்திருக்கு, பிசினஸ்ல இருந்து கேஷா போயிருக்கு, கேஷ் எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்றோமா, அப்போ பேங்க் மூலியமா நமக்கு கேஷ் வந்து வந்திருக்கு, அதே மாதிரி பிசினஸ்ல இருந்து கேஷ் போயிருக்கு. சோ இந்த என்ட்ரி எப்படி போடுறோம்னா பேங்க் டு கேஷ் போடுவோம். இதே நம்ம பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணா பிசினஸ்ல கேஷ் வந்திருக்கு, அதே மாதிரி பேங்க்ல இருந்து கேஷ் நமக்கு கம்மியாயிருக்கு, அப்ப கேஷ் டு பேங்க் போடுவோம். பீயிங் கேஷ் பெய்ட் இன் டு பேங்க் 5,000. அடுத்தது ஜான்வரி 7, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கூட்ஸ் ராம் கிட்ட இருந்து பண்ணிருக்கோம், கேஷுக்கு தான் பண்ணிருக்கோம். இப்ப பர்ச்சேஸ் அப்படின்ற வேர்டை பார்த்தா என்ன பண்ணோம், பர்ச்சேஸ டெபிட் பண்ணணும். நம்ம கேஷ் பே பண்ணி பண்ணிருந்தா கேஷ் பிசினஸ் விட்டு போயிருக்கோம், கேஷ கிரெடிட் பண்ணிருக்கோம். இங்க கிடையாது, சாரி, இங்க கேஷுக்கு தான் பண்ணிருக்கோம். நமக்கு ராம்னு கொடுத்தாலும் நம்ம கேஷுக்கு தான் பண்ணிருக்கோம். சோ கேஷ் ஒரு டிரான்சாக்ஷன்ல இருந்துச்சுன்னா கேஷ் ரிசீவ் ஆயிருக்கா பேமெண்ட் ஆயிருக்கா பாக்கணும். இந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ் வந்து பேமெண்ட் ஆயிருக்கா, அப்ப நம்ம கேஷ கிரெடிட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் அக்கௌண்ட் 1,000, பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் மேடு. இப்போ இதுக்கு நமக்கு லெட்ஜர் போட போறோம். சோ இதுக்கு டோட்டலா எத்தனை அக்கௌண்ட், இதுல பாத்தோம்னா கேஷ் ஒரு அக்கௌண்ட், கேபிட்டல் இன்னொரு அக்கௌண்ட், பேங்க் இன்னொரு அக்கௌண்ட். கேஷ் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு இல்லையா. அடுத்து பர்ச்சேஸ், மொத்தம் நம்ம 4 அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடலாம். லெட்ஜரோட ஃபார்மட் நம்ம டபுள் சைடு போட போறோம். இப்ப 4 அக்கௌண்ட் போட போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கேஷ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில கேஷ் எங்க இருக்கு, டெபிட் சைட்ல இருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட்ல நம்ம ஜான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு டெபிட் சைட்ல என்டர் பண்ணணும். ஆனா என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, கேபிட்டல்னு இருக்கா. சோ டூ கேபிட்டல்னு என்டர் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டூ கேபிட்டல்னு என்டர் பண்ணி இந்த 10,000 போடணும். இப்ப பாருங்க, ஜான் ஃபர்ஸ்ட் டூ கேபிட்டல்னு என்டர் பண்ணி 10,000 போட்டிருக்கோம். அடுத்து செகண்ட் என்ட்ரியில கேஷ் எங்க இருக்கு, கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல இதுக்கு ஆப்போசிட்டா பேங்க் இருக்கா. சோ கிரெடிட் சைடு ஃபார்மட் படி ஜான் 5 போட்டு பை பேங்க் போட்டு 5,000 போடணும். ஜான் 5 பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு 5,000 போட்டிருக்கோம். அடுத்து தேர்ட் என்ட்ரி ஜான் 7 பார்த்தோம்னா இங்கேயும் நமக்கு கேஷ் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல அந்த சைட் ஃபார்மட் படி பை இன் போட்டு ஆப்போசிட்ல இருக்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு 1,000 போட்டுடணும். இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். சோ எப்படி பேலன்ஸ் பண்றது பாத்தோம்னா ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணணும். சோ கம்பேர் பண்ணும்போது இங்க 10,000 இருக்கு, இங்க 6,000 இருக்கு. அப்ப எங்க ஜாஸ்தி இருக்கு, இங்கதான் 10,000 ஜாஸ்தி இருக்கு இல்லையா. சோ இதை அப்படியே நம்ம இங்க கொண்டு வந்து ஆப்போசிட் சைட்ல 10,000 கொண்டு போனோம். அங்க இருக்க அமௌண்ட் 5,000 ஆட் பண்ணா 6,000. இந்த 6,000 10,000 இருந்து நம்ம லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற பேலன்ஸ் 4,000. சோ இந்த 4,000 ஜான்வரி மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போடணும். அடுத்து கேரி டவுன் ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து பிராட் டவுன் பண்ணணும். பிராட் டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் அதாவது பிப்ரவரி 1 டூ பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு அந்த 4,000 போடணும். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சோ இது எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரியா நம்ம போட போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு லெட்ஜர் எப்படின்னு தெரியும், அதனால நான் ஆன்சர்ஸ் மட்டும் காட்டுறேன், நீங்க பாத்துருங்க. அடுத்தது பாருங்க 23A என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி புக் ஆஃப் கணேசன். சோ இதுக்கும் நம்ம ஜர்னல் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி அக்டோபர் 1 ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். ஸ்டார்டட் பிசினஸ் கேஷ்னாலே கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கணேசன் கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000. பீயிங் பிசினஸ் ஸ்டார்டட் வித் கேபிட்டல். இது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே ரீட் பண்ணாலே உங்களுக்கு போதும். அடுத்தது அக்டோபர் 5 பாருங்க, டெபாசிட்டட் இன்டு பேங்க் 12,500. சோ இந்த என்ட்ரியே மூணாவது தடவை வருது. டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா என்னது, பிசினஸ்ல இருந்து கேஷ் போயிருக்கு, பேங்க் மூலியமா கேஷ் நமக்கு உள்ள அப்ப வந்திருக்கு. அக்டோபர் 5 பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட் 12,500.
being cash deposited into bank. அடுத்து October 10 purchase furniture and payment by check. So நம்ம நார்மலாவே goods purchase பண்ணா purchase account debit பண்ணிடுவோம். ஆனா நம்ம இங்க asset purchase பண்ணிருக்கோம் இல்லையா? So என்ன பண்ணனும்? October 10 ன்னு போட்டு purchase account க்கு பதிலா அந்த asset name furniture account debit பண்ணுவோம் 2000. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா check மூலமா payment பண்ணிருக்கோம். Cash ஆ கொடுக்கல. அப்ப நமக்கு cash பார்த்தோம்னா bank ல இருந்து நமக்கு reduce ஆகும். So bank number credit panikla to bank account 2000 being furniture purchased. Adutha entry pathana goods purchase for cash. So idu normally namba eppovum podra goods purchase. Appa enna pannom purchase namba debit pananum. Cash ik pannirundha cash namakku business vittu poirukku payment a irukku. So to cash account credit panikkanum. October 15 purchase account debit to cash account 5000 being cash purchase made. அடுத்து பாருங்க sold goods to Vasu on credit. Purchase பார்த்ததும் purchase எப்படி debit பண்ணுவோமோ அதே மாதிரி sales soldன்ற word பார்த்தாலே sales நம்ம credit பண்ணிக்கணும். So இதுலயும் cash இருக்கான்னு பார்க்கணும். Cash கிடையாது இவங்க creditக்கு தான் பண்ணிருக்காங்க. கேஷுக்கு சேல் பண்ணிருந்தா நமக்கு பிசினஸ் உள்ள கேஷ் வந்திருக்கும். நம்ம விற்கிறோம்னா நமக்கு கேஷ் வரும். சோ இல்ல கிடையாது. அப்போ கேஷ டெபிட் பண்றதுக்கு பதிலா வாசுவை டெபிட் பண்ணிக்கணும். அக்டோபர் 19 வாசு அக்கௌண்ட் டெப்டார் டு சேல் அக்கௌண்ட் 4000 பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேடு. சோ அடுத்த சம் பார்க்கலாம். கிவ் ஜர்னல் என்ட்ரி ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் போஸ்ட் தேம் டு கேஷ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க ஆகஸ்ட் 10 சோல் கூட்ஸ் அண்ட் செக் ரிசீவ்ட் பட் நாட் டெபாசிட்டட் 30000. நமக்கு எப்பவும் பிசினஸ்ல செக் ரிசீவ் பண்ணிருக்கோம் அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டா பேங்க் அக்கௌண்ட்னு போட்டுக்கலாம். பேங்க்ல டெபாசிட் பண்ணாத வரைக்கும் செக்கை நம்ம எப்பவுமே கேஷாவே கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப சேல்ஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? சேல்ஸை கிரெடிட் பண்ணுவோம். சேல் பண்ணதுக்கு செக் ரிசீவ் பண்ணாலும் அதை நம்ம கேஷா கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு என்ட்ரி நமக்கு கேஷ் அக்கௌண்ட் டெப்டா ஆகஸ்ட் 10 கேஷ் அக்கௌண்ட் டெப்டா டு சேல் அக்கௌண்ட் 30000. அடுத்தது பாருங்க 14th சோல் கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? சேல்ஸ் பண்ணிருக்கோம். அகைன் நம்ம சேல்ஸ் கிரெடிட் பண்ண போறோம். ஆனா கிரெடிட்டுக்கு பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப மேல வந்து கோபியோட நேம நம்ம டெபிட் பண்ணிக்கோம். கோபி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் எப்பவும் நம்ம கிரெடிட் தான் பண்ணுவோம். கேஷுக்கு பண்ணா கேஷ டெபிட் பண்ணுங்க. கடனுக்கு பண்ணா அந்த கடன்காரங்களோட நேம நீங்க டெபிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி. கோபி கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோம் ஆகஸ்ட் 20. சோ கேஷ் ரிசீவ் பண்ணா நமக்கு பிசினஸ்ல கேஷ ரிசீவ் பண்ணா கேஷ் எப்பவும் டெபிட் பண்ணுவோம். சோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்கோம்? கோபி கிட்ட இருந்து டு கோபி அக்கௌண்ட் 12000 பீயிங் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கோபி. அடுத்து இதுக்கு நம்ம கேஷ் அக்கௌண்டும் சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போட சொல்லிருக்காங்க. சோ கேஷ் அக்கௌண்ட் போட்டோம்னா கேஷ் வந்து எந்த என்ட்ரியில இருக்கு பாத்தோம்னா ரெண்டு என்ட்ரியில இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? ரெண்டு என்ட்ரியிலுமே கேஷ் நமக்கு டெபிட் சைட்ல இருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெபிட் சைட்ல ஆகஸ்ட் 10 போட்டு ஆப்போசிட்ல இருக்க டூ சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு 30000. அடுத்து இங்கே என்ன பண்ணுவோம்? ஆகஸ்ட் 20 போட்டு டூ கோபி அக்கௌண்ட் போட்டு 12000. சோ ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் வரும். இது நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கும். சேல்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸும் நமக்கு ரெண்டு என்ட்ரி இருக்கு. ரெண்டுமே கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல சேல்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரெடிட் சைட்ல பை கேஷ் 30000 பை கோபி 12000 போட்டு பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த சமுக்கான லெட்ஜர்.